ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்டிக்கு போயிட்டு ஊருக்கு வந்தாச்சு. ஊருக்கு வந்துட்டு எங்களுக்கு தொழில்னு பார்த்தீங்கன்னா ஆடு மேய்க்கிற தொழில் தான். பாருங்கள், இப்போ ஆட்டுக்கடல் தான் இருக்கிறேன். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலிருந்து மார்த்தாண்ட பக்கத்தில் இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக தோப்பாக தான் இருக்கும், கேரளா மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இதுதான் இங்கே தொழில். அதாவது இந்த ஒரு வருஷத்தில் எங்களுக்கு ஒரு சீசன் மாதிரி இங்கே ஒரு 8 மாதம் இருப்போம். அதாவது இந்த நாகர்கோவிலுக்கு மார்த்தாண்டத்துக்கு ஒரு 8 மாதம் இருப்போம். அப்புறம் ஒரு 4 மாதம் ஊருக்கு போயிடுவோம். அது மழை சீசனில் ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து அப்புறம் அடுத்தது இங்கே வருவோம். அப்படி வருஷத்தில் ஒரு டைம் மட்டும் ஊருக்கு போயிட்டு வருவோம். பாருங்கள், இதுதான் எங்களுக்கு ஆடு இருக்குது. ஆடுனா செம்மறி ஆடு. இது 200 ஆடு இருக்குது. எவ்வளோதான் வண்டிக்கு போயிட்டு வந்தாலும் நம்ம தொழிலை பார்க்கணுன்ட்டு ஊருக்கு வந்தாச்சுன்னா இங்கே வந்துடுவோம் நாங்கள் அந்த ஆடை பார்க்குறதுக்கு. பாருங்கள், இங்கே தான் இருக்குது. பாருங்கள், காமிக்கிறேன். பாருங்கள், இதுதான் எங்கள் ஆடு. எல்லாமே எங்கள் சொந்த ஆடு தான். பாருங்கள், இப்படி இருக்குன்ட்டு 4 பக்கம் அப்படி தட்டி அடித்து அப்படி உள்ளே பற்றிடுவோம். நைட்டு பகல் ஃபுல்லாக அப்படி மேய்க்கிறதுக்கு ஒவ்வொரு காடு காடாக போவோம். ஒரு 5 to 6 கிலோமீட்டர் வரைக்கும் சரௌண்டிங்கில் அப்படி மேய்க்கிறதுக்கு கொண்டு போவோம். பகலில் 11 மணிக்கு அப்படி எடுத்து விட்டோம்னா அப்படி சாயந்தரம் ஒரு 5 மணி வரை மேய்ச்சிட்டு அப்புறம் வந்துடுவோம். பாருங்க எப்படி இருக்குது. பாருங்கள் நம்ம ஆடு. பாருங்கள், ஃபுல்லாமே தோப்பாக தான் இருக்கும். இந்த பக்கம் எல்லாமே மேடு எல்லாமே இருக்குன்ட்டு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நீட்டாக அழகாக தூங்கிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா இப்படி தான் சாப்பிடுவோம் நாங்கள், காட்டிலேயே சமைச்சு. இதுதான் எங்கள் வீடு. பாருங்கள், காட்டுக்குள்ளேயே வச்சு சமைச்சு இங்கேயே சாப்பிட்ருவோம். சாப்பிட்டு அப்படி ஆடு மேய்க்க போவோம். பாருங்கள், இன்றைக்கி மீன் கறி காட்டுக்குள்ள வச்சு சாப்பிட செம்மையாக இருக்கும். இது சொல்லி வச்சுன்னா அவங்க சொல்லுவாங்களா? ஆ, ஆமாம் ஆமாம். அதான் எங்கள் மாமா அருமையான வேலையில் அருமையான சாப்பாடை சாப்பிட்ருலாம். மீன் கறி ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இப்படி தான் ஆடு மேய்ச்சிட்டு உள்ளே பற்றுவோம். பாருங்கள், 4 பக்கம் தட்டி அடிச்சிருக்கு. நைட்டு வேறு எங்கேயும் போய்கிடாது. அதனால் இப்படி பகல் ஃபுல்லாக மேய்ச்சிட்டு அப்புறம் இப்படி ஒரு தள்ளி தட்டி உள்ளே பற்றிடுவோம். பற்றிட்டு நாளைக்கு காலையில் தான் இது பண்ணுவோம். இப்போ சத்தம் போட ஆடுலாம் அவங்களுக்கு குட்டி இருக்குது தனியாக. அது இந்த சத்தம் போட்டுட்ருக்க ஆடுக்கு எல்லாமே குட்டி இருக்குது. அது இங்கே இப்படி தனியாக வச்சுருக்கோம். அது இப்போ திறந்து விடுவோம். பாருங்கள், இந்த ஆடு எல்லாமே உள்ளே விட்டுட்டு அது மட்டும் தனியாக வந்துடும். பாருங்க, ஒரு ஆட்டுக்காரர் அழைப்பார், தனியாக வந்துடும். பாருங்க, ஆமாம், அந்த ஆடு ஆள இளம் குடுத்தி ஆடு தான் ஆள ஆள அழைச்சி வெளியே விடு. பாருங்க, அந்த குட்டி உள்ள ஆடு மட்டும் தனியாக வந்துடும். வேறு நம்ம வேறு எதுவும் வந்துச்சுன்னா லைட்டாக பார்த்துங்க போகணும். பாருங்க, ஒவ்வொரு ஆடாக விளையாட்டு. பாருங்க, ஆனால் அழைச்சி விடு, அழைச்சி விடு. பாருங்க, அதான் எங்கள் மாமா இப்போ அந்த வலையை எடுத்துகிட்ருக்காரு. பாருங்கள், வலையை எடுத்துட்டு அப்புறம் இந்த குட்டியை திறந்து விட்டுருவார். பாருங்கள், இப்போ இந்த கூடை தூக்குறாரு. பாருங்கள், பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அதாவது தாய்கிட்ட போய் சேர்ந்துடும். இந்த இதில் ஏதாவது ஒரு ஆடு வரல அப்படின்ட்டுனா மறுபடியும் அந்த தட்டியை திறந்தாச்சுன்னா அந்த ஒரு ஆடு வந்துடும். இந்த கூடு மறுபடியும் வேறு பக்கத்தில் அதாவது வைக்காத இடத்துல வச்சுட்டு இந்த குட்டி பூரா நைட்டு அடைக்கணும். ஆமாம், ஒரு ஆடு வரல பேர், அந்த ஆடு திறந்து விடு. நான் திறந்து விடுவோம். பாருங்கள், எல்லா குட்டியும் அப்படியே குடிச்சிட்ருக்கு. பாருங்கள், பால் குடிச்சிட்ருக்கு. பாருங்கள், அதே இது தாய்கிட்ட அதே இது குடிச்சிடும் கரெக்டாக. அந்த ஒரே ஒரு குட்டி மட்டும் சத்தம் போட்டுட்ருக்கேன். அந்த குட்டி உள்ளே ஆடு நிக்கி இப்போ அந்த தட்டி திறந்து விட்டுறாரு. பாருங்க மாமா, ஆ திறந்து விட்டு அந்த ஒரு ஆடு வரட்டும். பாருங்கள், வருது. பாருங்கள், இப்போ ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக அது போய் சேர்ந்துடும். பாருங்கள், இந்த இருக்குது. ஆ பாருங்க, சேர்ந்துட்டா கரெக்டாக குடிச்சிட்ருக்கும். பாருங்கள், இப்போ பாருங்கள் நம்ம ஆட்கள்லாம் எப்படி வராங்க. பாருங்கள், அப்படி வரிசையாக வருவாங்க, ஒன்று பின் ஒன்றா வருவாங்க. ஃப்ரெண்டு என்ன போயிட்டுருக்கு. பாருங்கள்,
டெய்லி ஒவ்வொரு இடமா போயிட்டு மாற்றி மாற்றி போனால் தான் ஆடு நல்லா மேயும். பாருங்கள் இந்த பக்கம் வாழைலாம் இருக்குது, வாழையில் விட்டால் தோப்பு வரங்க சத்தம் போட்டுருவாங்க. அதனால் ஜம்முண்டு வேறு இடத்துக்கு போகணும், ரொம்ப தூரம் போயிட்டு அப்படியே வரணும். ஒரு 5-6 கிலோமீட்டர் போகணும் ஜாலியாக போயிட்டு. இல்லை வண்டியில் இருக்கும்போது ஒரே வண்டி அது இதுமாக டிராஃபிக் எல்லாம் டென்ஷனு. இப்படி ஒரு 2 நாள் ரிலாக்ஸாக இருந்தால் தான் ஒரு நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃபுல்லாக கேரளா மாதிரி தான் இருக்கும் இடம், ஆடு கோயில் மாதிரி தானே பக்கம் இருக்குது இது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஆடு மேய்ச்சிட்ருக்கோம். இங்கே இந்த ஏரியா எப்படி இருக்குது பாருங்கள், நாகர்கோவில் சைடு ஃபுல்லாக வயக்காடு தான், கண்ணு கட்ட தூரம் ஃபுல்லாக வயக்காடாக தான் இருக்குது. மொத்தம் ஒரு 15-20 ஏக்கர் இருக்கும்னு நினைக்கிறேன், ஃபுல்லாமே வயல்தான். இந்த பக்கம் அப்படி தோப்பு இருக்குது, நல்லா குளுமையாக இருக்குது, அழகாக இருக்குது இடம் பாருங்கள். சுற்றி பற்றி எல்லாமே வயக்காடு தோப்பு மேடு கரையாட்டிருக்கு, இடம் செம்மையாக இருக்குது, பச்சை பச்சைன்னு இருக்குது. எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சைன்னு இருக்குது. இங்கே மழையெல்லாம் ஜாஸ்தியாக பெய்யும், நம்ம சைடு மாதிரி இருக்காது, இது கேரளா சைடு மாதிரி இருக்கும். எப்பவும் கொஞ்சம் கொஞ்சம் மழை பெஞ்சிட்டே இருக்கும், தண்ணி எப்பவும் ஓடிட்டே இருக்கும் பாருங்கள். இந்த காலிலலாம் எப்பவும் தண்ணி போயிட்டுருக்கு, ஆற்று தண்ணி பாசனம் உண்டு. இங்கே பச்சை பச்சைன்னு இருக்குது. இந்த பக்கம் தான் நம்ம ஆடு மேயுது, இந்த அங்கே மேயுது பாருங்கள். கையில் குச்சி வச்சு தான் ஆடு மேய்க்கணும். கம்பு உண்டு, கை கம்புன்ட்டு ஒன்று உண்டு, அது இல்லை. அங்கே இருக்கும் ஆட்டுக்கடலில் இருக்கும், நான் எடுக்க மாட்டேன். பாருங்கள் ஆடு அங்கே தள்ளி நிற்கி எப்படி இருக்குது பாருங்கள். இடம் பாருங்கள், இதான் ஆடு மேய்ச்சிட்ருக்கோம், தோப்பில் தான் மேயுது ஆடு. பச்சை பச்சைன்னு இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் இதான் நம்ம ஆடு எல்லாம் நான் மேய்ச்சிட்ருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.